நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், உலகநாயகன் கமலஹாசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் உட்பட பலர் மாற்றுத்திறனாளிகளாக நடித்தால் அதனை ஆவலுடன் பார்ப்பார்கள். அதன் பிறகு ஹீரோ ஹீரோயின்கள் யாரும் மாற்றுத்திறனாளி வேடத்தில் நடிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்நிலையில் தற்போது தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு நிகராக ஹீரோயின்கள் மாற்றுத்திறனாளி வேடத்தில் போட்டி போட்டுக் கொண்டு நடிக்கின்றனர். அந்த வகையில் நானும் ரவுடிதான் படத்தில் நயன்தாரா காது கேளாதவராக நடித்து பலரது பாராட்டுகளையும் பெற்றார். இப்படத்தை தொடர்ந்து கொலையுதிர் காலம் படத்திலும் காது கேளாத வாய்ப்பேச முடியாத ஹீரோயினாக நடிக்கிறார். இவரை தொடர்ந்து தற்போது ராதாமோகன் இயக்கத்தில் உருவாகி வரும் பிருந்தாவனம் படத்தில் காது கேளாதவர் வேடத்தில் அருள்நிதி நடிக்கிறார். இவர்களை தொடர்ந்து தற்போது இளம் ஹீரோ மற்றும் ஹீரோயின்கள் இதுபோன்ற மாற்றுத்திறனாளி வேடங்கள் கொண்ட கதைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று இயக்குநர்களை தொந்தரவு செய்கிறார்களாம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.